விசிகாவில் வந்து இந்த ஆதவ அர்ஜுன் அவர்களோட குரல் வந்து இப்போ அதிகமாக ஒழிக்கிறதுக்கு காரணம் திருமாவளவனே அமைதியாக இருக்கார். ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஒருவேளை கட்சியே வந்து இப்போ இவர் கண்ட்ரோலுக்குள்ளே போகிற மாதிரி யார் நிலைமை, திருமாவளவன்கிட்ட வந்து கட்சியை போடுவோம்னு திமுக நினைக்குது. திடீர்னு வந்து ஐயோ இந்த பட்டியல் சமூக மக்கள்லாம் பாவம், அவங்கள வந்து அதிகாரத்தில் ஏற்றணும், அதுவும் திமுகவிலே போய் துணை முதல்வர் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது எப்படி நம்ம நம்புறது? பாருங்கள், விசிகாவில் இருக்கிற பெரும்பான்மையான நபர்கள் திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தில் இந்த துணை முதல்வர் பதவின்ற ஒரு பேச்சில் ஆமாம் எல்லாரும் திமுகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த ரெட்டியார் நிர்வகிச்சிருக்காங்க. அதுதான் திமுக. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் நம்ம ஆர்பிட் மூர்த்தி இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ எல்லா தமிழகத்தில் நடந்த 2021 முன்னாடி எந்த பிரச்சனை நடந்தாலும் முதலாளராக குரல் கொடுக்குறவர் வந்து திருமாவளவனாக தான் இருக்கும். முதலாளர் ட்விட்டு போட்டுருவார், இல்லை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசிடுவார், அவரும் சீமானவர்களும் தான் இது பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் அவர் இன்னும் பெருசாக ஒரு எதிர்ப்பு குரல் வந்து கொடுத்த மாதிரியே இல்லையா சார்? ஏன் சார் திமுக ஒரு இதுன்னா அவர் பேசவே மாட்டுறாரு? இல்லை, அவர் வந்து பொதுவாகவே இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து திமுகவில் ஒரு ஆளாயிட்டார், அவர் வந்து திமுகவின் எஸ்சி எஸ்டி விங்காக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி மாறி நின்னும் திமுக விசிகாவில் இருக்கிற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி திருமா ஒரு ஆளாக தான் விசிகாவில் நிற்கிறார். நீங்கள் அந்த ரெட்டியார் சொன்ன கருத்துக்கு கூட அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான், எல்லாரும் வேணுன்ற கருத்து தான், அது நடக்குமா நடக்காதாங்கிறது வேறு. அந்த எய்ம் வந்து சரியான எய்ம் தான், துணை முதல்வர் பதவி வந்து. ஆமாம், இல்லை துணை முதல்வரில் இந்த நாட்டை நம்ம ஆளணுங்கிறது சரிதான். ஆனால் அதை திமுகவிடம் கேட்டது தவறு. நம்ம திமுக காரனாக இருந்து திமுக எம்எல்ஏவாக இருந்து நான் வந்து இத்தனை நாள் உன் கட்சியில் இருக்கிறேன், என்னையே அப்படிங்கிச்சு எனக்கு இந்த கட்சி, நான் வெறும் எம்எல்ஏ தானே, எங்கள் சமூக எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் இவங்க கேட்ட அந்த இடம்தான் தப்பே தவிர அந்த கருத்து அந்த எய்ம் வந்து மிகச்சரியானது. ஆனால் அதுக்கு பாருங்கள், திமுகவில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாவனும் முக்கிய பொறுப்பாளர் எல்லாவனும் அந்த கருத்துக்கு எதிராகவும் அந்த கருத்து சொன்ன நபருக்கு எதிராகவும் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கருத்து சொன்ன நபர் கூட வந்து அவரும் திமுக தான். திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை கைப்பற்றுவதற்காகத்தான் இன்றைக்கி வந்து அந்த ரெட்டியாரை வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் கூட இப்போது அந்த ரெட்டியார் போய் அந்த கூட்டத்தை போய் பார்க்குறாங்க, அர்ஜுன் ரெட்டியா போய் பார்த்த உடனே மக்கள் வந்து இயல்பாக கையை கொடுக்குறாங்க, போகிறாங்க, வராங்க. அவ்வளவு கூட்டத்திலையும் அந்த அந்த சலசலப்பில் அந்த ஒரு ஒரு தனி நபர் பேசுகிற அந்த குரல் எப்படி வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும்? ஒரு 4-5 பேர் பேசுகிற மாதிரிலாம் காட்டுறாங்கல்ல, அவ்வளோ கஜ கஜினி எல்லாவனும் தானே சேர்ந்து கத்துவான். இன்னும் ஒவ்வொருத்தனும் அவன் பேச போகிறான், அண்ணன் பேசிட்டான், அப்புறம் அவர் பேசுகிறேன், இவர் பேசுகிறேன்னு. அப்போது அந்த குரலை தனி ட்ராக் எடுத்து அதை வந்து பூஸ்ட் பண்ணி அதை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுறார். இப்போ இன்றைக்கு வந்து இப்போ இந்த நம்ம ஏர் ஷோவில் கூட திருமாவளவன் சொல்கிறாரு ஒரு உயர்மட்ட குழு விசாரணை அமைக்கணும். ஆனால் ரெட்டியார் என்ன சொல்கிறாரு, இது வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கு, அரசாங்கத்தின் கையாளாகத்தனம். இங்கே அரசாங்கத்தில் முதன்மையாக இருக்கிறவங்க அவங்க அந்த ஷோவை எப்படி ரசிக்கலான்னு பார்த்தாங்களே தவிர அடிப்படையில் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க செய்யலை. ஒரு சாதனை நிகழ்ச்சி ஒரு வேதனை நிகழ்ச்சியாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. இது அரசாங்கத்தின் ஃபெயில்யூர், மொத்தமாக அவங்க ஃபெயில்யூர் இவங்க ஃபெயில்னு சொல்கிறத விட ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் ஃபெயில்யூர். இது வந்து ஒரு நியாயமான கருத்து. ஆனால் திருமாவளவன் பாருங்கள், வந்து உயர்மட்ட குழு விசாரணை போடணும் அது இதுன்னு அவர் சொல்கிறார். எனவே அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயம் வந்து வந்துருச்சுங்க. முழுசாக விடுதலை சிறுத்தைகளை திமுக கைப்பற்றிடுச்சு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆன பிறகு அதை கொஞ்சம் அப்படி தாஜா பண்ணுற மாதிரி திருமாவளவன் இயல்பாகவேங்க அவரே சொல்லுவார், நான் எட்டி ஒரு ஆளை கூட அடிச்சதில்லைங்கிறார், நான் யாரையும் திட்டினதில்லை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்து ஒரு இயக்கம் நடத்துகிறேன், போலீஸ் அட்ராசிட்டியை வந்து எதிர்கொள்ளாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது சார். நாம் நல்லதே செஞ்சால் கூட ஏ சும்மா சும்மா அந்த ஜனங்கள் வந்து கம்முனுக்குது இவன் வருவேன் சும்மா தூண்டிவிட்டுன்னு கலடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உலகத்திலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைக்காக போராடின யாரையாவது ஒரு ஆளை காட்டுங்க, அரச வன்முறைக்கு ஆளாகாமல் சிறைக்கு போகாமல் இருந்தவரை தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அந்த அதிசயம் நடக்கும். திருமாவளவன் மட்டும்தான் இதுவரை என்னென்னவோ பேசியிருக்கார், ஒரே ஒரு நாள் சிறைக்கு போயிருப்பான்னு சொல்லுங்கள்.
ஒரே ஒரு தடவை முடக்கத்தன் பாண்டியன் படுகொலைக்கு ஒரு பந்த் அறிவிச்சாங்க, அதில் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்ல ஒரு 3 நாள் சிறையில் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவரோட பேச்சை கேட்டு விடுதலை சிறுத்தைகளில் 2 தடவை குண்டாசு போனவன், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போனவன், பல வழக்குகளை வாங்கினவன், திரும்ப திரும்ப உள்ளே போகிறவன் நிறைய பேர் இருக்காங்க. அதால் திருமாவளவன் போக்கு என்பது முதல்ல இருந்தே அது அரசாங்கத்திற்கான போக்கு. அப்படி இருக்கிற நிலையில் அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கினார், ஏதோ திமுக கிட்ட போனார், திமுகவும் இவரை பயன்படுத்தியது, பயன்படுத்திய பிறகு திமுக இவ்வளவு பெரிய கூட்டத்தை தன்மயப்படுத்தி கொள்ள முடிந்தது. அது திருமாவளவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, எதிர்த்து பேசுனா நம்மளை தூக்கிடாசி, இவனு இயக்கத்தை எடுத்து போயிடுவானுவா, சரி ஓட வரைக்கும் ஓடட்டுன்னு அவர் வந்து தொடர்ந்து எப்படி திமுகவுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்கிறாரோ அதே மாதிரி சப்ப கட்டுக்கிட்டின்னா இருக்கிறாங்க நான் பார்க்குறேன். இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் வந்து விசிகா பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசி நாங்கள் பார்த்துருவோம். விசிகாவில் வந்து இந்த ஆதவ அர்ஜுன் அவர்களோட குரல் வந்து இப்போ அதிகமாக ஒழிக்கிறதுக்கு காரணம், திருமாவளவனே அமைதியாக இருக்காரு ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஒருவேளை கட்சியே வந்து இப்போ இவர் கண்ட்ரோலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நிலைமை, திருமாவளவன்கிட்ட வந்து கட்சியை பிடுங்கணும்னு திமுக நினைக்குது. ஓகே, அது வந்து ஆதவ அர்ஜுன் மூலயமா, அது ஆதவ அர்ஜுன் மூலயமா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து ஈடி ரயிலில் இருக்கிறவர், ஒரு கிரிமினல் வழக்குகள் உள்ள ஒரு நபர், யாராவது அரசாங்கத்தை எது இப்படி பேச முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போது இந்த ஆதவ அர்ஜுன் பேசுகிறாருன்னா அரசாங்கம் இவரை இயக்கி வைக்கிறது. இல்லைன்னா வந்து ஏங்க, சும்மா விமர்சனம் பண்ணுறவங்களாம் வந்து அரசாங்கம் மிரட்டுது போகுது கேசப்போடுது, இவ்வளோ பெரிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 2021 வரைக்கும் திமுக கூட தான் நடந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் இவர் வந்து திமுகவுக்கு என்ன சொல்லியிருப்பார், இந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் நாயாவோட நம்ம மதிக்கக்கூடாது, அவன் அவன் என்ன கேட்குறான்னா ஏதோ நம்ம தகுதிக்கு அவன் பிச்சை போட்டால் நம்ம கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கௌரவத்தை பார்த்து அவனுக்கு 1 or 2 கொடுங்க. எந்த காலத்திலும் எவனையும் நம்ம அன்னாரி வேலத்து கூடுவோம் தலைவர் கூடுவோம் நெருங்க விடக்கூடாது. இவனுங்க தூரம் நின்று நமக்கு பாதுகாவல் செய்கிற வேலையை தான் இவங்க செய்யணும். நம்ம கிட்ட சேர்த்தோம்னா இன்றைக்கி இருக்க இடம் கேட்பான், நாளைக்கு படுக்க பாய் கேட்பான். அதால் இவங்கள ஓரளவு டிஸ்டன்ஸில் நிப்பாட்டி தான் நம்ம தேர்தலில் எதிர்கொள்ளணும்னு தானே நீ ஐடியா கொடுத்துருப்பேன். ஏன்னா திமுகவை ப்ரொமோட் பண்ணுற நீ, அந்த கம்பெனி தானே வச்சுருந்தேன். அப்போது கூட்டணி கட்சிகளை எப்படி நசுக்கணும், அவனை எப்படி சக்தியாக பயன்படுத்தி அவன் ஓட்டுகளை வாங்கணும், அவனுக்கு உரிமை தரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருப்பேன். அப்பேற்பட்ட நீ திடீர்னு வந்து ஐயோ இந்த பட்டியல் சமூக மக்கள்லாம் பாவம், அவங்கள வந்து அதிகாரத்தில் ஏற்றணும், அதுவும் திமுகவிலே போய் துணை முதல்வர் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது எப்படி நம்ம நம்புறது? அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாமே, இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே திமுகவால் எழுதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து சொல்கிற வார்த்தைகள் தான். நீங்கள் பாருங்கள், திமுகவில் விசிகாவில் இருக்கிற பெரும்பான்மையான நபர்கள் திமுக பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தில் இந்த துணை முதல்வர் பதவின்ற ஒரு பேச்சில், ஆமாம் எல்லாரும் திமுகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த ரெட்டியார் நிர்வகிச்சிருக்காருல்ல, அதுதான் திமுக. இப்போ ரவிக்குமார் அவர்லாம் பேசுறதே கிடையாது, திமுக முதல்ல எது இவங்களோட பிளஸ் பாயிண்ட்டாக இருந்தது இப்போ எதுவுமே பேசவே மாட்டுறாங்க சார். சார், ஆரம்பத்துலேருந்தே ரவிக்குமார் வந்து திமுக தான். நீங்கள் ரவிக்குமாரை மாதிரி ஒரு மோசமான நபரை நம்ம வந்து பார்க்க முடியாதுங்க. நீங்கள் ரவிக்குமாரின் பொய்முகங்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பார், கார்லேயே சிறந்த கார் அம்பாசிடர் காரா அம்பேத்கரா, ரெட்டமலை சீனிவாசனா ரெட்டத்தலை சீனிவாசனா அப்படின்னு முழுக்க அம்பேத்கரையும் ரெட்டமலை சீனிவாசனும் குறிப்பாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் வந்து கொச்சைப்படுத்தி எழுந்தவர் தான் ரவிக்குமார். அப்பேற்பட்டவருக்கு திமுகவின் நெருக்கடியால் விசிகாவில் ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டது. போன தடவை உதயசூரியன் சின்னத்தில் நின்னார், இந்த தடவையும் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது தான் அவர் வந்து பெருமையாக நினைச்சார். ஆனால் திருமாவளவன் ஏதோ அங்கீகாரம் வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன் அப்படின்னு நாங்கள் தனிச்சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு நிற்க வச்சு, தனிச்சின்னத்தில் நின்றாலும் அவர் இன்றைய அளவில் மனதளவிலும் செயல்பாடுகள் அளவிலும் அவர் வந்து திமுக உறுப்பினராக தான் இருக்கிறார். சார், ஒரு எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, திருமாவளவன் மற்றும் பெரிய நிறைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க விசிகா, அவங்க உருவாக்குன கட்சி தான். ஆனால் இப்போ வந்து ஆதவ அர்ஜுன் மாதிரி ஒருத்தர் கையில் அந்த கட்சி போச்சுன்னா அடுத்து விசிகாக்குன்னு ஒரு எதிர்காலம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? விசிகாவுக்கு எதிர்காலம் இருக்கோ இல்லைன்றதை விட இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான எதிர்காலம் என்னன்னு தான் ஒரு கேள்வி புரியுதான். ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் திருமாவளவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிற போது, கட்சி ஆரம்பித்து வெளியில் வருகிற போது அந்தந்த ஊர்களில் பல ஊர்களில் பல இயக்கங்கள் இருந்தது. எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவரும் ஒரு சின்ன பையன்,
கொஞ்சம் வேகமாக இருக்கிறான், நல்லா பேசுகிறான், அதால் இவனை கூப்பிட்டு நம்ம ஊரில் குடியேற்ற விடணும். அதாவது பொதுவாக ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கம் வர்றதை விரும்பாது. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் சின்ன பையன், நல்லா பேசுகிறான், கொஞ்சம் இளைஞர்களை வந்து கவர்ந்து எடுக்கிறான், இவனால் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டு அவரை வந்து மேடை ஏற்றினாங்க, அழகு பார்த்தாங்க. ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்தில் அப்போதே வந்து இவர் வந்து சமூகத்துக்கு மிக பெரிய துரோகியாக மாறுவார் அப்படின்னு சொன்னவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே இவரை ரொம்ப நம்பினாங்க, நம்ம அம்மா இல்லை சரியாக இருப்பாருன்னு. அப்படி எல்லாரும் வளர்த்து விட்டவர் தான் திருமாவளவன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு நம்ம சமூகத்தோட எல்லா ஊர்களிலையும் விடுதலை சிறுத்தைன்ற பேரில் ஒரு நாலு பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த சக்தியை கொண்டு போய் இவர் என்னவா மாற்றினாரு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம அண்ணன் திருமாவளவனை வந்து முதல்வராக கொண்டுறோம். ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் கருணாநிதி ஆக்குவன்னாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் ஆக்குவன்னாரு, இப்போ உதயநிதியை முதல்வராக்குவதுக்கு கூட அண்ணன் வந்து நான் வந்து இருப்பேன். சொல்லப்போனால் நான் வந்து குங்குமம் சூங்கும் கழுதியாக இருப்பதில் நான் வந்து பெருமை அடைகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு தரங்கிட்டு போயிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். இது வந்து பொதுவாகங்க, நீங்கள் ஒரு காலத்தெல்லாம் ஐயா இளைய பெருமாள் இருந்தார், இளைய பெருமாள் தான் வந்து தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியோட தலைவராக இருந்தார். அவரால் தான் இன்றைக்கி வந்து நம்ம பயன்படுத்துகிற நாங்கள் பயன்படுத்துகிற இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டாக இருக்கட்டும், சப்ளானாக இருக்கட்டும், எங்களுக்குரிய தனி பட்ஜெட்டாக இருக்கும், எல்லாமே அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்தது. ஒரு காலத்தில் இளைய பெருமாள் சொல்லிட்டு அடிப்பாங்க, பேரை சொல்லக்கூடாது, ஐயா எல்லிப்பின்னு சொல்லணும் இல்லை ஐயான்னு சொல்லணும், அப்படி செல்வ செழிப்போடு இருந்தார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் நாள் அடையில் கொஞ்சம் அரசியலுக்காக ஒரு வீக்கானதுனால கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ அண்மையில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல திருமாவளவன் பேசியிருக்காரு, கடலூர் பகுதியிலலாம் வந்து பறையெல்லாம் அடிக்க முடியாது, அந்த பறை ஒழிப்பு போராட்டத்திற்கும் திருமாவளவனுக்கும் 1% கூட சம்பந்தமே இல்லை. அந்த பறை அந்த ஒழிப்பு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் அன்னைக்கு இருந்த ஐயா எல்இபி தான். இன்னைய வரை காட்டு மன்னார் கூட அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கேயுமே பறை அடிக்க முடியாது, பறை அடிக்கக்கூடாது, பறை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் அந்த கடலூர் மாவட்டம் அந்த பகுதிகளில் என்னென்னா இது மாதிரி ஒருத்தர் ஒரு வேற ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்காங்க, அவங்க வீட்டில் மாடு செத்தா போய் எடுக்கணும், அவங்க வீட்டில் ஏதாவது இழவுன்னா இவன் தான் போய் ஊரெலாம் வந்து தகவல் சொல்லுவான் கூலிக்கெல்லாம். இப்போ வந்து நம்ம சென்னைக்கு போன்ற இடங்களில் வந்து ஒருத்தர் செத்துட்டான்னா அப்படி பேக்கேஜ் மாதிரி கொடுத்துறோம், ஆமாம் பறை அடிக்கிறவன் எவன் அடிக்கிறான்னு நமக்கு தெரியலன்னு வச்சுங்க. அப்போல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட சமூகம் பறையர்கள் தான் அதை வேலையை செஞ்சாங்க. அதை முதன் முதலாக எளிய பெருமாள் அவர்கள் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எதிர்த்து பண்ணார். அதில் ஒரு மிகப்பெரிய கலவரமாகி ரெட்டியூர் பாண்டியன் என்ற ஒரு நபர் துப்பாக்கி சூட்டில் இறந்தார். அப்படி உயிர் பலி கொடுத்து அந்த போராட்டத்தை அவர் நிறுத்தினார். இப்போ அந்த பகுதியெல்லாம் பறை அடிக்கிறதுலாம் கிடையாது. அப்போது அதை வந்து இன்னமும் இவர் செஞ்ச மாதிரி இவர் சொந்தம் கொண்டாடுறார். அப்போலாம் திருமாவளவன் எங்கே இருந்திருப்பாருன்னே தெரியாது. அப்போது இது ஒரு இளைஞர்கள் எழுச்சியை தனக்கான இல்லை அரசுக்கான விஷயமாக மாற்றிய பெருமை தான் திருமாவளவனை சாரும். சார், இப்போது வந்து எனக்கு தெரிஞ்ச விசிகா நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசினேன், இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த 2 மாதங்களுக்குள்ளே வரப்போகுது, அதுலேயே வந்து நாங்கள் திமுக கிட்ட வந்து நிறைய டிமாண்ட் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் வந்து மாநகராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் இதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டு வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், இதெல்லாம் திமுக வந்து தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா திமுகவில் நமக்கு தெரியும் பெரிய முதல்கட்ட தலைவர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்றது. சார், முதல்ல அவங்க தரமாட்டாங்க, கேட்குற நிலையிலும் திருமாவளவன் கிடையாது. நீங்கள் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட ஒப்பந்தப்படி சில நகரமன்ற தலைவர்களை வந்து திமுக எடுத்துக்கினாங்க, சில மேயர்களையும் எடுத்தாங்க, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது பிரச்சனை வந்தது, அப்போது நான் வந்து வெக்கி தலை குனிகிறேன் அப்படின்னு முதல்வர் பேசினாரே தவிர திருமா எங்கேயாவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இல்லை சார், கரெக்டு தான். இப்போ சேலத்தில் கொடியை வந்து ஏற்றக்கூடாதுன்னாங்க, உடனே இவர் தான் சொன்னார் பாமக தான் ஏற்ற விட மாட்டேங்குது, பாமக பொறுப்பாளர்கள் இங்கே ஏற்ற உள்ளனே அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் திமுக பொறுப்பாளர் தான் அந்த கொடியை ஏற்ற விடாமல் பண்ணாங்க. அப்போது என்ன பண்ணார், இதை ஒரு அரசியலாக நம்ம இப்போ வந்து செய்வோம் சொல்லிட்டு எல்லா மாவட்ட தலைநகரங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சென்னையில் முதல் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, உடனே அவங்க கூப்பிட்டே என்ன வேலை இது அப்படின்னு, இல்லைங்க இல்லைங்க அப்படின்ட்டாங்க.
இப்போ நீங்கள் இப்போ இப்போ ரெட்டியார் திமுக சொல்லி பேச்சு பேசினாருன்னு நான் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுங்க. இந்த கருத்து எல்லா இடத்திலும் ரீச் ஆச்சு. எல்லா மக்களும் நான் சொல்கிறான், ஓ திமுக நம்ம வந்து ஓட்டு போட்டோம், நம்ம அவங்க வெற்றியில் நம்ம 13% நம்ம ஓட்டு போட்டிருக்கோன்னு திமுகவே சொல்லுது. ஒரு அமைச்சரில் கூட ஒரு நம்ம ஆளுங்களுக்கு ஒரு நல்ல அமைச்சர் இல்லை. வந்து அரசு வழக்கறிஞர் போட்டாலே அதிலையும் இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. இந்த பேங்க வயல் போன்ற அட்ராசிட்டியும் இந்த அதிகமாக இருக்குது. என்ன அது இந்த நேரத்தில் வந்து இந்த குரல் சரியான குரல்? 28ஆம் தேதி நடக்கிற அந்த பவளவிடாமா கூட்டத்தில் அண்ணன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் அப்படின்னு எல்லாரும் பேசுனாங்க. நாட்டில் இருக்கிற அறிவுஜீவிகள்லாம் 28ஆம் தேதி சரியான பதிலை திமுகவுக்கு திருமாவளவன் கொடுப்பாருலாம் எல்லாம் பேசினாங்க. என்ன பேசினார் அங்கே போய்? ஏற்கனவே வந்து டபுள் பேரல் கன் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு துப்பாக்கியில் 2 குழல் இருக்கும், அண்ணன் 3வது குழலாக நான் டம்மியாக ஒரு குழலாக உங்கள் கூட சுற்றின்னு இருப்பேன் அப்படின்னு சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து பேசுகிறத நம்ம பார்த்தோம். அந்த திமுக தலைமையிலான அந்த கூட்டத்தில் திராவிடத்தை பற்றி பக்கா திமுகக்காரன் கூட பேசிருக்க மாட்டான். ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல லெக்சரர் திராவிடத்தை பற்றி கிளாஸ் எடுக்கணும், அவரோட உடம்புலையும் திராவிட ரத்தம் ஊடுற ஒருத்தனால் மட்டும்தான் அப்படி வந்து சிறப்பாக பேச முடியும். அப்படி பேசி நான் வந்து திராவிடத்தின் அடிமை அப்படின்னு அங்கே சொன்ன திருமாவளவன் அதே திமுக கிட்ட எப்படி டிமாண்ட் பண்ணி சீட்டு கேட்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ கொடுத்ததை வாங்கின்னு வந்து அதுலேயும் ஜெயித்த பிறகு அவங்க பறிச்சாங்கன்னா சரி அவங்க தானே எடுத்துக்கிட்டோம், நம்ம என்னப்பா போய் கேட்கறது? அதுக்கு தான் சொல்கிறார்ல, வெக்கம் மானம் சூடு சொல்கிறோம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் போய் திமுகவை ஏற்று பேசி சீட்டு சண்டை போட்டு வாங்குவார். இதெல்லாம் ஷேரிங்லாம் இல்லை சார், இதெல்லாம் பிச்சை எடுக்கிறது, கேட்டு வாங்குறது தானே. கன்சிராம் சொல்லுவார், அரசியலில் கேட்டு வாங்கினா அது பேர் பிச்சை, அரசியல் அதிகாரத்தை நம்ம பறிக்கணும்னு சொல்லுவார். நீ எங்கே போய் பறிப்ப? ஆண்ட வீட்டில் வேலை செஞ்சுன்னு ஆண்டகிட்ட போய் பறிக்க முடியுமா? அதனால் அதெல்லாம் நடக்காது. அவங்க கொடுக்குறதே ஒரு வாங்கிக்கணும் வருவார். சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை ஏர் ஷோவில் ஆரம்பித்து திருமாவளவனோட இப்போ இருக்கிற நிலைப்பாடு வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து உங்களோட கருத்துக்களை ரொம்ப ஆழமாக வச்சுருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.